அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தெரியுமா? இயற்கைன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் எப்படி இருக்கும்? வெரி குட். நிறையா மரம், செடி, கொடி எப்படி இருக்கும்? நீர்நிலைகள், அருவிலாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இயற்கை சம்மந்தமாக என்னென்ன இருக்கும்? மரம், செடி, கொடி எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதுதான் என்னது பஞ்சபூதம். இதுவும் என்னதான் இயற்கை சம்பந்தமா உள்ளது தான். என்னென்ன சொன்னோம்? பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதெல்லாம் என்னது பஞ்சபூதம். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவைக்கு தேவைதானே. இப்போ காற்றுன்னு காற்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம்? சுவாசிக்கலாம் இல்லையா. நெருப்பு இதெல்லாம் என்னது மனிதனுடைய அடிப்படை தேவைக்கு பயன்படக்கூடியது தான் இல்லையா. இப்போ மரம் சொல்கிறோம் இல்லையா, மரம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும். மரம் வந்து என்னது, மரங்கள் நிறையா வளர்த்தா தான் நம்ம என்ன பண்ணலாம்? இயற்கை காற்றை வந்து நம்ம சுவாசிக்கலாம் இல்லையா. இப்போ நிறையா போக்குவரத்துலாம் இருக்குது இல்லையா, அதனால என்னது நிறைய புகையெல்லாம் வருதுனால நம்ம வந்து என்ன நல்ல காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியுறதில்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிறைய மரங்கள் வளர்க்கணும். நம்ம நிறைய மரங்கள் வளர்த்தா தான் நமக்கு என்னது, நிறைய மரம் வளர்த்தா தான் நம்மளுக்கு மழை நிறையா வரும். மழை பெஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணீர் வசதி நம்ம பெறலாம். இப்போ மரங்கள்லாம் வெட்டிட்டோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? மழையெல்லாம் சரியான காலத்தில் பொழியாது. மரம் வந்து இப்போ மழை பொழிஞ்சாதான் என்ன பண்ணலாம்? மண் வளத்தில் நிறையா விவசாயம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்னது இயற்கை வந்து இருந்தால் தான் மனிதன் வந்து வாழவே முடியும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்களாம், மரங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அழிச்சிடுறாங்க, வெட்டிட்டு வராங்க. இந்த ரோட்டு சைட்லாம் பார்த்தோங்கன்னு வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமும் மரங்களை நட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த புளிய மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா. எந்த மரமாக இருந்தாலும் சரி தான், நம்ம என்ன பண்ணணும், மரங்களை நடணும். மரங்கள் நட்டால் தான் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து மரத்தால் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. எல்லா மரத்தாலுமே நமக்கு என்ன தான் பயன்கள் தான். எந்த மரத்தாலுமே நமக்கு என்னது கெடுதல் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புளிய மரம், வேப்ப மரம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பொங்க மரம், எந்த மரமாக இருந்தாலும் சரி தான் நம்ம என்ன பண்ணணும், நடணும். இப்போ வேப்ப மரம்லாம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம், பொங்க மரம்லாம் வந்து நம்ம அந்த காற்றை சுவாசித்தாலே என்ன அதுதான் நமக்கு நல்லது தான். இப்போ வேப்பங்காத்தெல்லாம் சுவாசித்தா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய மரங்கள் வந்து நடணும் சரியா. நம்ம சுற்றி இருக்கிற இடங்களை என்ன பண்ணணும், நிறையா மரங்களை நடணும். நம்ம மரங்களை நட்டால் தான் நமக்கு மழைநீர் வந்து கிடைக்கும். மழைநீர் கிடைச்சா தான் நம்மளுக்கு, இப்போ நம்மளால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடி நம்மளோட எல்லா தேவைக்குமே என்ன தேவை, தண்ணீர் தேவை தான். நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் சரி தான், சமைக்கிறது சாப்பாடாக இருந்தாலும் சரி தான், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை, தண்ணி தேவை. அப்போ அந்த தண்ணீர் தேவையாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம மரங்களை நடணும். இந்த காலகட்டத்தில் மரங்களை வெட்டுறதுனால நீங்களாம் நீங்கள் மாணவர்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மரக்கன்றுகளை நடணும். இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைகள் இது மாதிரி தண்ணீர் வசதியெலாம் இல்லாமல் வாழ முடியுமா, அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன்று ரெண்டு மூணாவது என்ன பண்ணணும், மரங்களை நடணும். நல்ல நீர்நிலைகள் நமக்கு தேவை. இப்போ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மழை பெய்யாமல் என்ன ஆகுச்சு, விவசாயமே குறைஞ்சிருச்சு. விவசாயம் சம்மந்தமாக அப்போலாம் என்னது விவசாயிகள் வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடம் முதல்ல நல்லா பச்சை பசேர்னு வெறும் விவசாயம் சம்மந்தமாகவே இருக்கும். நெல், பருத்தி இது மாதிரி அப்பப்போ எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பயிர் வைக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னது தண்ணி வசதியே, மழை வந்து சரியான நேரத்தில் பெய்யறது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன, நம்ம தான் காரணம். ஏன் நம்ம காரணம்னு சொல்கிறோம், நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், மரத்தை தான் வெட்டிடுறோம் இல்லையா. அப்போ என்னது நம்ம செய்கிற தப்பா இல்லை, என்னது நம்மளோட அடுத்த தலைமுறையும் வீணாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. நம்ம தேவைக்காக தான் மரம் வந்து நம்மளோட எல்லா தேவைக்குமே பயன்படும். வீடு கட்டுறதுக்கு, விறகுக்கு, இல்லை எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன தான் மரம் வந்து தேவை தான். அதுக்காக ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, மரங்களை அழிக்கக்கூடாது.
நம்மள மரங்களை வெட்டினா கூட அடுத்த மரங்கன்றுகளை நம்ம நட்டு வச்சிரணும் ஓகேவா இப்ப நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா இயற்கை சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இயற்கை சம்பந்தமா ஒரு பாடல் தான் பார்க்க போறோம் இயற்கைனா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நிறைய மரம் செடி கொடி இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிருக்கோம் இல்லையா அதுதான் இயற்கை ஒரே ஒரு செடி ஒரே ஒரு மரம் இதெல்லாம் என்னதான் இயற்கை சம்பந்தமா உள்ள படைப்பு தான் ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இயற்கை சம்பந்தமா ஒரு பாடலை பாட போறோம் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா சரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வரிகள் என்ன இறைவன் கொடுத்த வளங்களிலே இயற்கை வளமே சிறந்ததுவாம் இறைவன் கொடுத்த வளங்களிலே எந்த வளம் தான் சிறந்தது இயற்கை வளம் தான் கடவுள் வந்து நிறைய படைச்சிருக்கிறார் இல்லையா அதுல ஒரு சிறந்த வளம் எதுன்னு பார்த்தோம்னா இயற்கை இயற்கை வந்து பார்க்க எப்படி இருக்கும் அழகா இருக்கும் இயற்கை எப்படி இருக்கும் நல்லா அழகா இருக்கும் அடுத்து மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உலகில் முதன்மை பெற்றவனமாம் இந்த இயற்கை சம்பந்தமா எது ஒரு முதன்மை இடத்துல இருக்குன்னா மரம் செடி கொடி தாவரங்கள் தாவரங்கள் அந்த புல்லு மரம்னா சொல்வோம் இல்லையா அதுதான் தாவரங்கள் அடுத்து நீர்நிலைகள் மழையே ஆகாயம் உயிர்களை வாழ வைப்பனமாம் இப்ப இந்த மரம் செடி கொடி எல்லாம் எதை வாழ வைக்குது இப்ப தண்ணி இல்லாம ஏதாவது மரம் செடி எல்லாம் வளர்ந்துருமா நம்ம தாவரங்களுக்கும் சரிதான் மனிதனுக்கும் சரிதான் எல்லாத்துக்குமே என்ன தேவை தண்ணி தேவை நல்ல காற்று தேவை அப்ப இந்த மரம் செடி கொடிகள் தாவரங்கள் இதெல்லாம் எது உயிர் வாழுது எதனால இந்த நீர்நிலைகள் சம்பந்தமா தான் வாழுது நீர்நிலை மழை ஆகாயம் இதெல்லாம் என்னது நம்ம மரம் செடிக்கு உயிர் வாழ வைக்குது அடுத்தது பார்த்தோம்னா காய்கறி பழங்கள் உணவுப் பொருள் மண்ணிலே விளைந்து கிடைப்பனவாம் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா விவசாயம் என்னென்ன பண்ணுவாங்க பருத்தி நெல் இதெல்லாம் போடுவோம்னு சொன்னோம் இல்லையா அப்ப அதே மாதிரி விவசாயம்னா பருத்தி நெல் மட்டும் கிடையாது காய்கறி இது மாதிரி என்ன நம்மளுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் எல்லாமே விவசாயம் தான் அப்ப அந்த விவசாயம் செய்யறதுக்கு என்ன தேவை கண்டிப்பா நீர் தேவை தண்ணி தேவை அடுத்தது மனிதர்கள் நாமும் இதை அறிந்து இயற்கை வளங்களை காத்திடுவோம் இதெல்லாம் நம்ம வந்து வாழணும்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தண்ணீரை அதை குறையாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் மரங்களை அழிக்காம நம்ம பாதுகாக்கணும் நம்ம எதை பாதுகாக்கிறோமோ இல்லையோ மரங்களை என்ன பண்ணணும் கண்டிப்பா வளர்த்து பாதுகாக்கணும் அதெல்லாம் பாதுகாத்தா தான் நம்மளுக்கு வந்து உணவு முறை வந்து சரியான நேரத்துல கிடைக்கும் இப்ப விவசாயம் பண்ணலன்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு கஷ்டத்தானே படுவோம் அப்ப அதனால என்ன பண்ணக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பாடலா பாடலாமா ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வரி என்னன்னு பார்த்தோம்னா இறைவன் கொடுத்த வளங்களிலே இயற்கை வளமே சிறந்ததுவாம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் இறைவன் கொடுத்த வளங்களிலே இயற்கை வளமே சிறந்ததுவாம் திரும்ப சொல்லலாமா இறைவன் கொடுத்த வளங்களிலே இயற்கை வளமே சிறந்ததுவாம் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உலகிலே முதன்மை பெற்றனவாம் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உலகிலே முதன்மை பெற்றனவாம் நீர்நிலை மழையே ஆகாயம் நீர்நிலை மழையே ஆகாயம் உயிர்களை வாழ வைப்பனவாம் உயிர்களை வாழ வைப்பனவாம் காய்கறி பழங்கள் உணவு பொருள் காய்கறி பழங்கள் உணவு பொருள் மண்ணிலை விளைந்து கிடைப்பனவாம் மண்ணிலை விளைந்து கிடைப்பனவாம் மனிதர்கள் நாமும் இதை அறிந்து இயற்கை வளங்களை காத்திடுவோம் மனிதர்கள் நாமும் இதை அறிந்து இயற்கை வளங்களை காத்திடுவோம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல இன்னொருத்தோட நம்ம எல்லாரும் திரும்ப சொல்லலாமா இயற்கை கொடுத்த வளங்களிலே இயற்கை வளமே சிறந்ததுவாம் நீங்க திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம் இறைவன் கொடுத்த வளங்களிலே இயற்கை வளங்கள் சிறந்ததுவாம் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உலகில் முதன்மை பெற்றனவாம் மரம் செடி கொடிகள் தாவரங்கள் உலகில் முதன்மை பெற்றனவாம் நீர்நிலை மழையே ஆகாயம்
மனிதர்கள் நாமும் இதை அறிந்து இயற்கை வளங்களை காத்திடுவோம். இந்த பாட்டுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகளும் சரிதான், மற்ற உயிருள்ள பொருளா இருக்கு இல்லையா, மரம் செடி கொடி தாவரங்கள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தண்ணீர் தேவைதான். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கும் என்னதான், தண்ணி தேவைதான். இப்ப இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தண்ணீர் தேவை. நம்ம எல்லா பொருட்களுக்குமே என்ன தேவை, தண்ணீர் கண்டிப்பா தேவை. அந்த தண்ணீர் வசதி குறையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா மரம் வளர்க்கணும். அதுக்குதான் என்னது இதை இந்த லாஸ்ட் வரிகள் இருக்கு இல்லையா, மனிதர்கள் நாமும் இதை அறிந்து இயற்கை வளங்களை காத்திடுவோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இந்த பாடலுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே என்ன தேவை, தண்ணி தேவை. ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல என்ன விவசாயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ உள்ள இளைஞர்கள் தான் நீங்க தான் என்ன பண்ணணும், விவசாயத்தை பாதுகாக்கணும். அதுக்காகவே என்ன பண்ணணும், நீங்கெல்லாம் கண்டிப்பா மரங்கள் வளர்க்கணும். ஓகேவா, இப்ப நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அழகா ஒரு நோட் எடுத்து அழகா எழுதி வீட்டுல 2 times ஹோம்ஒர்க்கா எழுதி இந்த பாடல என்ன பண்ணுங்க, பாடி பழகிங்க. சரி மாணவர்களே, நீங்கள் வந்து இந்த மரக்கன்று தான் நடணும்னு கிடையாது, மரத்தில் நிறைய வகையான மரங்கள் இருக்குது, அதில் நீங்கள் எந்த வகையான மரங்களும் நடலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா. நம்மள மரங்களே வந்து பழங்கள் சம்மந்தமாக உள்ள மரங்களும் இருக்குது, நிறைய காய்கள் சம்மந்தமாக இருக்குது இல்லையா, அது மாதிரி மரங்களும் இருக்குது. நிறைய நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா மர வசதியும் இருக்குது, நான் எல்லா மரத்தோட வகைகளும் இருக்குது, எல்லா மரமே நமக்கு வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் தான் இல்லையா. அதனால நீங்கள் எந்த மரக்கன்றாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மரக்கன்றை நடுங்க இல்லையா. ஓகே மாணவர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.